இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் நேர்கொண்ட பார்வை. ஹெச் வினோத் டைரக்ஷன்ல பிங்க் ரீமேக்கா உருவாகி இருந்த நேர்கொண்ட பார்வை படத்துல நடிச்சு முடிச்சிருந்தாரு அஜித். இப்போ இந்த படம் 50 நாள் கிராஸ் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. வேர்ல்டு வைடா படம் 108 கோடியையும் தமிழ்நாட்டில் மட்டும் 74 கோடியையும் சென்னை பாக்ஸ் ஆஃபீஸில் 10.85 கோடியையும் கலெக்ட் பண்ணியிருக்கிறதா ட்ரேட் அனலிசிஸ்ட் சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கு அடுத்ததாக திரும்பவும் ஹெச் வினோத் டைரக்ஷனில் ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்டில் நடிக்க கமிட் ஆகியிருக்கிறாரு. இந்த படத்தோட ஷூட்டிங் கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் கமல்ஹாசன். சங்கர் டைரக்ஷனில் இந்தியன் 2 படத்தில் நடிச்சுட்டு இருக்கிறாரு கமல்ஹாசன். இந்த படத்துக்கு அடுத்ததாக தலைவன் இருக்கிறான் படம் பண்ண போகிறதாவும் சொல்லியிருக்காரு. இப்போ KN ஞானவேல் ராஜா கமல்ஹாசன் மேலே கவுன்சிலில் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காரு. உத்தமவில்லன் பட சமயத்தில் அந்த படத்தோட ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்காக கமல்ஹாசன் KN ஞானவேல் ராஜா கிட்ட இருந்து 10 கோடி ரூபாய் வாங்கினதாகவும், ஸ்டூடியோ கிரீனுக்கு ஒரு படம் பண்ணி சம்பளத்தில் இதை குறைச்சிக்கிறதாவும் சொன்னதாகவும், ஆனால் 4 வருஷம் ஆகியும் இன்னும் கால் ஷீட் தரவே இல்லைன்னு, அதுக்கு பதிலாக வாங்கின அமௌண்ட்டையும் திருப்பி தரலன்னு சொல்லியிருக்காரு. கமல் சைடில் இருந்து உத்தமவில்லன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் திருப்பதி பிரதர்ஸ்க்கும் கமலுக்கும் தான் அந்த டீல். KN ஞானவேல் ராஜாவுக்கு அந்த மாதிரியான அஷூரன்ஸ் எதுவுமே கொடுக்கலன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் சூர்யா. KV ஆனந்த் டைரக்ஷனில் சூர்யா நடிச்சிருக்கிற காப்பான் படம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி மிக்ஸ்டு ரிவ்யூஸையும் தாண்டி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இந்த படத்துக்கு அடுத்ததாக சுதா குங்கரா டைரக்ஷனில் சூரரை போற்று படத்தில் நடிச்சிட்டு இருந்தார். AR டெக்கான் ஃபவுண்டர் GR கோபிநாத்தோட லைஃபை பேஸ் பண்ணி உருவாகிட்டு இருக்கிற இந்த படத்தில் அப்பர்ணா பாலமுரளி இம்பார்ட்டன்ட் ரோலில் நடிக்கிறாங்க. GV பிரகாஷ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங்கை முடிச்சுட்டு தான் சொல்லியிருக்காங்க. படம் நெக்ஸ்ட் இயர் பிகினிங்கில் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் சிவகார்த்திகேயன். பாண்டிராஜ் டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன் மெயின் லீடில் நடித்து முடிச்சிருக்கிற படம் நம்ம வீட்டு பிள்ளை. சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்தில் அனு இமானுவேல், ஐஸ்வர்யா ராஜேஷ், பாரதி ராஜான்னு பெரிய ஸ்டார் காஸ்டாக நடிச்சிருக்கு. டி இமான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தை நாளைக்கு ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த படத்துலேருந்து எங்கள் அண்ணா வீடியோ சாங்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் கார்த்தி. லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் கைதி படத்தில் நடித்து முடிச்சிருக்கிறாரு கார்த்தி. இந்த படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு அடுத்ததாக கார்த்தி ஜித்து ஜோசப் டைரக்ஷனில் ஒரு படத்திலையும், பாக்கிராஜ் கண்ணன் டைரக்ஷனில் ஒரு படத்திலையும் நடிச்சிட்ருக்காரு. ஜித்து ஜோசப் டைரக்ட் பண்ணுற படத்தில் ஜோதிகா இம்பார்ட்டன்ட் ரோலில் நடிக்கிறாங்க. ஃபேமிலி பேஸ்டு த்ரில்லராக உருவாகிட்டு இருக்கிற இந்த படத்தை 2020 பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பாக்கிராஜ் கண்ணன் டைரக்ஷனில் கார்த்தி மெயின்லீட்ல நடிச்சிருக்கிற படத்துல ராஷ்மிகா மந்தனா ஃபீமேல் லீட்ல நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு சுல்தான் டைட்டில் வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால திப்பு சுல்தானோட லைஃபை பேஸ் பண்ணி இந்த படம் உருவாகிறதா சொல்லி சில அரசியல் கட்சிகள் இந்த படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க.